இந்த காலை தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டருடைய நாமத்திலே வரவேற்கிறேன் இந்த நாளிலே அறிவு கேட்டாத அன்பு என்ற தலைப்பின் கீழாக எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம் எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்களை நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் சகல பரிஸ்தவான்களோடு கூட கிறிஸ்தனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் அப்போஸ் பவுல் எபேசி சபையாருக்காக வேண்டிக் கொள்ளுகிற காரியத்திலே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர வேண்டும் என்று சொல்கிறார் அந்த அன்பு அறிவு கெட்டாத அன்பு என்று சொல்கிறார் மனித அறிவினாலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது அதனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் இதை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருக்கும்படியாக என்று சொல்கிறார் அப்படி என்று சொன்னால் அறிய முடியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் கிருபையை பெறும்படியாக தேவனுடைய பலத்தினால் மட்டுமே அறியக்கூடிய அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த உறவின் அடிப்படையே அன்பு என்பதை மறந்து போக வேண்டாம் வேறெந்த காரணத்தினாலும் தேவை நம்மிடத்திலே வரவில்லை இன்றைக்கு நானும் நீங்களும் வேறெந்த காரணத்தினாலும் கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்படவில்லை எரேமியா முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும்போது அநாதி சிநேகத்தினாலே அவர் நம்மை ஸ்நேகித்தார் என்று சொல்லி அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் நான் வாசிக்கிற அந்த வசனத்தை நமக்கு தெரிந்த வசனம்தான் ஆனாலும் கூட அநாதி சிநேகம் அதாவது உலகத் தோற்றத்துக்கு முன்பே அவர் நம்மிடத்துல அன்பு வைத்தார் என்பது உண்மையான ஒரு காரியம் இறைமையா முப்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் பூர்வ காலம் முதல் கத்திரனுக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அவர் அண்டையிலே இழுத்து கொண்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அநாதி சிநேகத்தினாலே உன்னை சிநேகித்தேன் என்று சொல்கிறார் யோவான் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே வாசிக்கும் போது இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கிறார் ஆம் தேவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் உலகம் என்று சொல்லும் பொழுது இந்த மண் உருண்டையே அவர் அன்பு கூறவில்லை பதிலாக மனிதர்களாகிய என்னையும் உங்களையும் அவர் நேசித்தார் என்பது உண்மையான ஒரு காரியம் எவ்வளவாய் நேசித்தார் என்று சொல்லி பார்த்தால் தம்முடைய சொந்த குமார் என்றும் பாராமல் அவர் அவரையே தந்தரளி நம்மை நேசித்தார் ஒருவனும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் நித்திஜியனை அடைய வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தவராக இருக்கிறார் அனாதி சிநேகத்தினாலே சிநேகித்தார் அதனால்தான் நம்மை இன்றைக்கு இழுத்து கொண்டார் இன்றைக்கும் அதற்காக நம்மை இழுத்துக் கொள்வதற்காக தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தார் நாம் யாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக இவைகளை அவர் செய்தவராக இருக்கிறார் யோவான் தன் நிருபத்திலே சொல்லும் பொழுது ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூறுந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறார் அவர் முந்தி அன்பு கூறுந்தார் உலக தோற்றத்துக்கு முன்பே நம்மிடத்தில் அன்பு கூறுந்தார் அனாதி சிநேகத்தினாலே அவர் நம்மை சிநேகித்தார் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் நமக்காக மறித்தார் நாம் பாவிகளாயிருக்கையில் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார் நாம் இப்பொழுதுதான் அவருடைய அன்பை அறிந்திருக்கிறோம் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கும் நம்முடைய அன்பு குறை உள்ளதாக தான் இருக்கிறது தெய்வன் அதை அறிவார் நம்முடைய அன்பு மாறுகிறதாக இருக்கிறது ஆனால் அவருடைய அன்போ என்றைக்கும் மாறாத ஒன்றாக காணப்படுகிறது அது அறிவு கெட்டாத அன்பு என்று சொல்லி பேசியர்களில் நாம் வாசிக்கிறோம் அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் பவுல் அதற்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார் சாதாரணமான அறிவினாலே மனுஷ ஆவியினாலே மனித பலத்தினாலே அந்த அன்பை நம்மால் அறிந்து கொள்ள முடியாது அதனால்தான் இன்றைக்கும் இந்த உலகம் அந்த அன்பை புரிந்து கொள்ளாததாக இருக்கிறது அவர் நமக்காக சிலுவையிலே மறித்தார் என்று சொன்னால் மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான் காரணம் அது அவனாலே விளங்கி கொள்ள முடியாத ஒன்றாக காணப்படுகிறது தெய்வம் எதற்காக அந்த பூமியிலே வந்து மறிக்க வேண்டும் அதுவும் எனக்காக அவர் ஏன் மறிக்க வேண்டும் அவர் அன்பை விளங்கி கொள்ள முடியாத மனிதனாக இன்றைக்கு காணப்படுகிறான் ஆனால் நானும் நீங்களும் இன்றைக்கு அவருக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறோம் கிறிஸ்துவின் ரட்சிப்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அவருடைய அன்பை நாம் அறிய வேண்டும் அப்பொழுது நான் இன்னும் அதிகமாய் அவரிலே அன்பு கூற முடியும் அவருடைய அன்பை அறிய வேண்டும் கணவன் மனைவியின் உறவு அன்பினால் ஏற்பட்டிருக்க வேண்டும் கவர்ச்சியினால் அல்ல வேறெந்த ஆதாயத்திற்காக அல்ல அந்த அன்பெல்லாம் நிலை நிற்காது கவர்ச்சி சில நாட்களிலே இல்லாமல் போய்விடும் ஆதாயங்கள் சில நேரத்திலே அவைகள் இல்லாமல் போய்விடும் எந்த காரியமும் நிலை நிற்காது அன்பிலே அந்த உறவு கட்டப்பட வேண்டும் தான் ஆண்டு சொல்லுகிறார் உன் மனைவியிடத்திலே அன்பு கூறு என்று சொல்லுகிறா மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அன்பு இல்லையே என்று சொன்னால் கீழ்ப்படைய முடியாது கிறிஸ்து சபையிலே அன்பு போல கணவன் மனைவினிடத்திலே அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறார் அப்படியானால் அன்பினாலே கட்டப்பட வேண்டும் அன்பினால் கட்டப்படுவது என்பது ஒருவரை ஒருவர் அவர்கள் நேசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவருடைய அன்பை மற்றொருவர் அறிய வேண்டும் ஒருவர் அவர்கள் நேசிக்க வேண்டும் அது மட்டுமல்ல கணவன் எவ்வளவு அதிகமாக என்னிடத்தில் அன்பு கூறுகிறான் என்று சொல்லி மனைவி அறிய வேண்டும் மனைவி எவ்வளவாய் அன்பு கூறுகிறாள் என்பதை கணவன் அறிய வேண்டும் இந்த அறிவின் ஆழம் அவளை மிகவும் நெருக்கமாக மாற்றுகிறது அவருடைய உறவு அருந்து போகாது அன்பினால் கட்டப்பட்ட அந்த உறவு தேவ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் அந்த ரட்சிப்பு என்றைக்கும் நாம் இழந்து போகிறதே இல்லை நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை பெற்றிருக்கிறோம் அந்த ஸ்தானம் ஒரு காலம் நாம் இழந்து போகிற ஒன்று அல்ல காரணம் நம்முடைய அன்பு பலவீனமாயிருந்தாலும் அவருடைய அன்பு மாறாத அன்பாக காணப்படுகிறது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றி எதிலே இருக்கிறது என்று சொன்னால் நாம் அவரிலே அதிகமாய் அன்பு கூற வேண்டும் அவரிலே நான் அதிகமாய் அன்பு கூற வேண்டுமானால் அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்பதை நான் அறிய வேண்டும் அந்த அன்பை நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் அவரை விட்டு பிரியவே முடியாது அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் பவுல் சொல்லுகிறா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்கிறார் அப்போ பவுல் கிறிஸ்துவுக்காக பட்ட பாடுகள் ஏராளம் எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடிந்ததற்கு காரணம் என்ன சொன்னால் கிறிஸ்துவின் அன்பை அவர் அறிந்தவராக இருக்கிறார் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளைப் போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ முப்பத்தெட்டாம் ஆசனத்தில் மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் தேவனுடைய அன்பு அவ்வளோ பலன் உள்ளது அவருடைய அன்பை விட்டு ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது நானும் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் நான் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் அன்பை விட்டு என்னால் பிரிந்து வர முடியாது அந்த அன்பின் கட்டு மிக பலமாய் இருக்கப் போகிறது அவர் என்னிலே அன்பு கூறந்தபடியினாலே நான் அவருடைய பிள்ளையாகிவிட்டேன் நித்திய ஜீவனை பெற்றவனாயிருக்கிறேன் அந்த அன்பிலிருந்து ஒருவனும் என்னை பிரிக்க முடியாது நான் அது இழந்து போக போகிறதில்லை அதே போல அவருடைய அன்பை விட்டு நான் பிரிந்து வராமல் இருக்க வேண்டுமானால் அவருடைய அன்பை நான் அறிய வேண்டும் தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார் சகல பிரிஸ்தவான்களோடு கூட கிறிஸ்தவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவுள்ளாகவும் வேண்டுமென்று நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் சொல்கிறான் கிறிஸ்துவின் அன்பை நாம் அறிகிறோமா ரட்சிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகள் ஆகிறது அவருடைய அன்பை நாம் எவ்வளோ அதிகமாய் அறிந்திருக்கிறோம் அவருடைய அன்பை அறியும் பொழுது நான் அவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் என் கணவன் இவ்வளவா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறா என்பதை ஒரு மனைவி அறிந்து கொள்ளும் பொழுது மனைவியின் அன்பை புருஷன் அறிந்து கொள்ளும் பொழுது அவனும் அவளும் ஒருவரையொருவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதே போல என் ஆண்டவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நான் அறியும் பொழுதுதான் நானும் அவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் முன்பு அவர் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தா எப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் எவ்வளோ அதிகமாய் அன்பு கூர்ந்தா என்பதை நான் அறியும் பொழுது அவ்வளோ அதிகமாய் நான் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவளாக இருக்கிறோம் தான் உண்மையான ஒரு காரியம் கிறிஸ்து எனக்காக ஏதாவது ஒரு கொடுத்தார் என்பதற்காக அன்பு கூறுவீனால் மற்றொரு முறை கொடாமல் போகும்பொழுது அன்பு அன்பு அந்த அன்பு இல்லாமல் போய்விடும் ஆனால் கிறிஸ்துவின் அன்பை நான் அறியும் பொழுது அது மாறாததாயிருக்கிறபடினாலே நானும் அவரிடத்தில் அன்பு கூற ஆரம்பிக்கிறேன் அந்த அன்பிலிருந்து என்னால் பிரிந்து வர முடியாது நான் எவ்வளோ காலம் அதை அறிய வேண்டுமானாலும் அறிந்து கொண்டே இருக்கலாம் நித்திய நித்திய காலமாய் அந்த அன்பை நான் அறிய வேண்டுமானாலும் அறிந்து கொண்டே இருக்கலாம் அது அவ்வளோ பெரிதாக இருக்கிறது ஆனால் கிறிஸ்துவின் அன்பை நாம் எவ்வளோ அதிகமாய் அறிந்திருக்கிறோம் இதில் தான் விசுவாசிக்கு விசுவாசி வித்தியாசம் ஏற்படுகிறது எளிதாக ஆண்டுக்கு ரோதமாய் பாவம் செய்வோமானால் அவரை வேதனைப்படுத்துகிறோம் அவருடைய அன்பு இன்னதென்பதை நாம் இன்னும் சரியாய் அறியாததுனாலே என் தேவனுக்கு ரோதமாய் இவ்வளோ பெரிய பொல்லாப்பை செய்வது எப்படி என்று சொல்லி யோசிப்பு சொல்லுகிறான் அவன் ஆண்டுடைய அன்பை அறிந்தவன் அவருடைய அன்பை அறிய நம்முடைய வாழ்க்கை நேரங்களை செலவு செய்வோமா அதை நாம் அறிந்து கொள்வோம் தேவன் தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்